ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசா சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான 4வது T20 மேட்ச் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் வழக்கம் போல் டாஸ் வெற்றி பெற்ற சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணியில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் 4 முக்கிய மாற்றங்கள் பண்ணாங்க. டியூகா அந்த அணியில் மீண்டும் கம்பாக்காக இருந்தார். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கேட்வால் இஷான் கிஷன் வழக்கம் போல் இறங்கினாலும் 2வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 13 ரன் இருக்கும்போது ருத்ராஜ் கேட்வால் முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ருத்ராஜ் கேட்வால் விக்கெட்டை லுங்கி நெகடி பந்து வச்சு கீப்பர் குவிண்டன் டிகாக் சூப்பராக கேட்ச் எடுத்திருப்பாங்க. ருத்ராஜ் 7 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும்போது அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்து சேயசையர் 3வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 24 ரன் இந்திய அணி இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. சேயசையர் 2 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது மார்க்கோ ஜாக்சன் போட்ட பால்ல கிளீன் எல்பிஐடி வெளில போயிட்டாங்க. இந்தியனுடைய 3வது விக்கெட்டா இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டாரு. இஷான் கிஷன் 6வது ஓவர்ல முதல் பால்ல 40 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. இஷான் கிஷன் 26 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கும் போது ஆண்ட்ரிச் நோக்கியா போட்ட பால்ல குவிண்டன் டிகாக்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்த ரிஷப் பண்டும் பெருசாக விளாடலை. ரிஷப் பண்ட் 12வது ஓவரில் 5வது பாலில் 81 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. பண்ட் 23 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது மகராஜ் போட்ட பாலில் பிரிட்டோரியஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ளே வந்த ஹர்திக் பாண்டியா டிகே கூட பாட்டுச்சு அமைச்சு மேட்சை ஃபினிஷிங்கில் சூப்பராக கொண்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருந்த தான் இந்திய அணிக்கு முக்கியமான ரன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு 60 ரன்களுக்கு மேலே பாட்டுச்சு அமைச்சு மேட்சை சூப்பராக கொண்டு போனாலும் 18வது ஓவரில் 2வது பாலில் 146 ரன் இந்திய அணி இருக்கும்போது 5வது விக்கெட்டாக ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டார். ஹர்திக் பாண்டியா இந்த மேட்சில் 31 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருந்தார். இதில் 3 பந்துகள் 3 சிக்ஸர்கள். 148 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும்போது லுங்கி நெகடி போட்ட பால்ல சம்சீட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. ஹர்திக் பாண்டியா சூப்பராக ஒரு ஃபினிஷிங் பண்ணார். அதுக்கப்புறம் டிகேவும் இறுதி வரை நின்று மேட்சை சூப்பராக கொண்டு போனாலும் 19வது ஓவரில் 2வது பாலில் 169 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. டிகே இந்த மேட்சில் வெறும் 27 பாலுக்கு 55 ரன் அடித்தாங்க. இதில் 9 பந்துகள் 2 சிக்ஸர்கள் 203 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. டிகே விக்கெட்டை பிரிட்டோரியஸ் பந்து வச்சு பாண்டா தூசன் கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. டிகே ஹர்திக் பாண்டியா மட்டும் இந்த மேட்ச்சில் பொறுப்போட ஃபினிஷிங் பண்ணலனா இந்திய அணி 120 கூட வந்திருக்க மாட்டாங்க. அதுலேயும் டிகே டோனியை விட ஒரு சூப்பரான தரமான ஃபினிஷிங் பண்ணிட்டாரு. இந்திய அணியில் அதற்கப்புறம் வந்த ஹர்ஷர் பட்டேல் 4 பாலுக்கு 8 ரன்னும் அதே போல் ஹர்ஷர் பட்டேல் 1 பாலுக்கு 1 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருக்க இந்திய அணி 21 முடியல 6 விக்கெட்டில் பேருக்கு 169 ஒரு டீசென்டான டார்கெட் எதிரணிக்கே செட் பண்ணியிருக்காங்க. தற்போது சவுத் ஆஃப்ரிக்கா அணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 5 ஓவர் முடியல 24 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 92 பாலுக்கு 146 ரன் அடித்தா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இந்திய பவுலர்கள் இந்த மேட்சில் சூப்பராக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா அணி பந்து வீச்சு தரப்பில் லுங்கி நெகடி 2 விக்கெட்டும் மார்க்கோ ஜாக்சன் ஆண்ட்ரிஸ் நோக்கியா மற்றும் மகராஜ் இந்த மேட்சில் ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிகே ஹர்திக் பாண்டியாவுடைய மிக சிறந்த ஃபினிஷிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெற்று இந்த சீரியஸை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.